ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சிக்கன் மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து பொரியணும், நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸ், கருவேப்பிலை அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன், ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம். பெரிய வெங்காயம் தான், குட்டி சைஸாக இருக்கும் இல்லையா, அந்த வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின உடனே நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மூணு குட்டி பேக்கெட் மேகி தான், அதனால் நான் மூணு பேக்கெட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் த்ரீ டம்ளர் வாட்டர் ஊற்றிருக்கேன், தண்ணி மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ நம்ம மேகியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா லாங் லாங்காக வரும், ஆப்போசிட்டில் உடச்சி போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். நீ வச்சிருக்க மேகி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன், மூணு பேக்கெட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை ஆகணும். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 65 மாதிரி சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு போங்க. கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனா தான் சிக்கன் எல்லாத்துலேயும் போய் மிங்கிள் ஆகும், சிக்கனும் மேகியும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. வச்சோடனே நம்மளுக்கு தேவையான சிக்கன் மேகி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.